அனைவருக்கும் இனிய வணக்கம். வாங்க ஸ்விகி, வாழ்க வளமுடன். 28 கட்சித் தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். பிரதமர் வேட்பாளர் தொகுதி பங்கீடு குறித்து இந்தியா கூட்டணி இன்று முக்கிய ஆலோசனை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மும்பை பயணம். சூரியனை ஆய்வு செய்ய செல்கிறது. விண்ணில் ஏவ தயார் நிலையில் ஆதித்ய L1 விண்கலம். கவுண்டவுன் நாளை தொடக்கம். 80% இந்தியர்கள் பிரதமர் மோடிக்கு ஆதரவு. பன்னாட்டு கருத்து கணிப்பில் தகவல். செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் விவகாரத்தில் சிக்கல். பரபரப்பு தகவல்கள். வெளியே வந்தால் தடயங்களை அழித்து விடுவார். செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்க சாத்தியமில்லை. அண்ணாமலை பேட்டி. தோட்டத்தில் காவல் காத்த போது காட்டியாலை தாக்கி அண்ணன் தம்பி படுகாயம். பிரதமர் மோடிக்கு ராக்கி கயிறு. அமைச்சர்களை தொடர்ந்து O. பன்னீர்செல்வம் விடுதலை எதிர்த்து ஐகோர்ட் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணை. இந்தியா கூட்டணி பிரதமர் வேட்பாளராக அரவிந்த் கெஜ்ரிவாலை நிறுத்த வேண்டும். இன்று மும்பையில் கூட்டம் நடக்கும் நிலையில் ஆம் ஆத்மி திடீர் கோரிக்கை. இந்தியா கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணையும். சிலிண்டர் விலை குறைப்பு நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிகுறி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. நிலவில் தென் துருவத்தில் விக்ரம் லேண்டர் புகைப்படம் எடுத்த பிரக்யான் ஓவர். மதுரை மீனாட்சி கோவிலில் எடப்பாடி பழனிசாமி கனிமொழி திடீரென சந்தித்தால் பரபரப்பு. துறையூர் அருகே 7 லட்சம் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக பெண் அதிகாரி கைது. மோடியை அகற்ற வெல்டிங் வைத்தபோது பயங்கர தீ விபத்து. டேங்கர் லாரி வெடித்து வடமாநில தொழிலாளி பலி. மற்றொருவர் படுகாயத்துடன் ஆஸ்பத்திரியில் அனுமதி. வே குட்டப்பாளையம் பொன்முடி ஊராட்சிகளில் வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட கண்காணிப்பு அதிகாரிகள் ஆய்வு. கோபி அந்தியூர் கொடுமுடியில் வருவாய்த்துறை அலுவலர்கள் காத்திருப்பு போராட்டம். கொடநாடு வழக்கை CBCIடம் விசாரிக்க உத்தரவிட வேண்டும். மதுரையில் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. மணிப்பூர் கலவரம் தொடர்பாக 27 வழக்குகள். CBI விசாரணை தீவிரம். KRS அணையில் இருந்து தமிழகத்திற்கு காவிரி தண்ணீர் திறப்பு. வினாடிக்கு 7000 கன அடி நீர் செல்கிறது. முதல் முறையாக G20 மாநாட்டிற்காக செல்போன் செயலி அறிமுகம். மத்திய அரசு நடவடிக்கை. சூப்பர் ப்ளூ மூன். தமிழகத்தில் சுங்கச்சோடிகளில் இன்று நள்ளிரவு முதல் கட்டணம் உயர்வு. தேசிய நெடுஞ்சாலை ஆணை அதிகாரிகள் தகவல். சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் மையப்புள்ளியாக செந்தில் பாலாஜி செயல்பட்டார். குற்றப்பத்திரிகையில் பரபரப்பு தகவல்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்காக சமையல் கேஸ் சிலிண்டர் விலை குறைப்பு. கோபியில் சீமான் பேட்டி. அரசு மாணவிகள் விடுதிகளை சுகாதாரமாக பராமரிக்க வேண்டும். கலெக்டர் ராஜகோபால சுந்தரா உத்தரவு. பூச்சி தாக்குதல் எதிரொலி. வாழைத்தார்களுக்கு வாட்டர் சர்வீஸ். 3 மாதங்களில் சென்னை உட்பட 43 நகரங்களில் வீடுகள் விலை உயர்வு. உலகக்கோப்பை செஸ் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்று சென்னை திரும்பிய பிரக்ஞானந்தாவிற்கு உற்சாக வரவேற்பு. ₹30 லட்சம் வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு. ஊழல் வழக்கில் ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் மற்றொரு வழக்கில் இம்ரான்கான் சிறையில் அடைப்பு. சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் மோதல். 18 பேர் சுட்டுக்கொலை. பதற்றம் காரணமாக அமெரிக்க இராணுவத்தினர் குவிப்பு. சமையல் கேஸ் விலை 200 குறைப்பு. மக்கள் சுமை குறைப்பா தேர்தல் எதிர்பார்ப்பா. பொதுமக்கள் கருத்து. 15 கிலோ தங்கம் பிடிபட்டது. மப்பட்டில் கொண்டு வந்தவர் கைது. இலங்கையிலிருந்து கடத்தி வரப்பட்டது. ஓகே ஸ்விகி, சரி நாளைக்கு பார்ப்போம். முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்குத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ், தாமரபாளையம்.